நம்ம தெரிஞ்ச நிறைய பேர் வந்து எப்படின்னா எஸ்ஆர்எம்ல படிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம தெரிஞ்ச பேர் நிறைய பேர் எப்படின்னா எஸ்ஆர்எம்ங்கிற பேர் வந்து நம்மளை சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கேன் நிறைய வாட்டி. ஏன்னா இப்போ எனக்கு வந்து எப்படின்னா என்னோட சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எப்படின்னா ஒரு 7-8 பேர் வந்து எஸ்ஆர்எம்ல தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஆர்எம் எப்படி வந்து இவ்வளோ பெரிய பிராண்டாக இருக்குது, எப்படி எல்லாருமே வந்து எஸ்ஆர்எம் எஸ்ஆர்எம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ப்ரைவேட் யூனிவர்சிட்டினாலே வந்து எஸ்ஆர்எம் தான் பெஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து நேம் எல்லாம் எப்படி வந்து ஒரு யூனிவர்சிட்டி வாங்கிச்சு, அண்ட் இதை பற்றி உள்ள கம்ப்ளீட் கேம்பஸ் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் மேக்ஸ் எஸ்ஆர்எம் ஸ்பெஷல், அதாவது எஸ்ஆர்எம் வந்து ஏன் வந்து மற்ற யூனிவர்சிட்டிஸை விட மற்ற காலேஜஸை விட ஏன் வந்து எஸ்ஆர்எம் வந்து ஒரு தனித்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ரீசன் வர ஒன்றுமே கிடையாது. இப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்துக்கிட்டாங்களே அப்படின்னா ரொம்ப வந்து சேலரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் எஸ்ஆர்எம்ல எப்படின்னா 40 lakhs வந்து பிளேஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னா எஸ்ஆர்எம் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ மற்றபடி எப்படின்னா ஐஐடிஸில் முடிச்சவங்க கூட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 18-20 lakhs தான். ஆனால் எஸ்ஆர்எம்ல வந்து 40 lakhs வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதே மாதிரி எப்படின்னா மோர் தென் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து ஹையர் ஆகிறாங்க. ஸோ என்ன மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம், மெசஞ்சர், அமேசான் அண்ட் டெல்லி இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு எம்என்சிஸ் இதெல்லாம் பேசிக்காக. ஸோ எம்என்சிஸே டேரெக்டாக ஹையர் பண்ணுறாங்க அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஒரு ரீசனால் தான் எப்படின்னா எஸ்ஆர்எம் வந்து செகண்ட்லி வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்வியஸாக வந்து ஃபன். ஸோ எஸ்ஆர்எம் வந்து எப்படின்னா ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த சைடில் வந்து இருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பசங்களாக இருக்கணும், ஒரு ஃப்ரீயாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்க வந்து எப்படின்னா நிறைய வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும் எல்லாமே எப்படின்னா சூப்பர் டாப் நாச்சாக, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து எப்படின்னா வேறு மாதிரி தான் இருக்கும். அவங்கள்ட்ட லைக் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக எப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. இப்போ யூட்டிலைஸ் பண்ணாதவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி வந்துனா ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நாங்கள் வந்து எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கிரிக்கெட் விளாண்டமா இருக்குது, டென்னிஸ் விளாண்டமா இருக்குது, எல்லாமே இருக்குது கைஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அங்கே உள்ளே இருக்கிற அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி எப்படின்னா நிறைய நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்தளவு வந்து ஒரு நெய்ம் வாங்கியிருக்கு. அண்ட் அதெல்லாம் தாண்டி எப்படின்னா காசியாபாத்ல இவங்க ஏற்கனவே வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ காசியாபாத் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எப்படின்னா ஒரு ஏற்கனவே நல்ல ஒரு நோன் வேல்யூ நோன் பிராண்டாக இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி தான் இந்த எஸ்ஆர்எம் அப்படிங்கிறது. அண்ட் இங்கே மொத்தமாக வந்து எப்படின்னா உங்களை வந்து 268 courses வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி எப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சிபிஎஸ்சி ஆர் எனி அதர் போர்டில் வந்து 95% மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அண்ட் 2018-19 அந்த ஒரு டைம் பீரியடில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 மேலே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆஃபர் லைக் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் என்னோட ரேட்டிங்கில் இப்போ நான் எஸ்ஆர்எம் எப்படி பார்க்குறேன்னு பார்த்துட்டிங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டி டவுட்டே கிடையாது. இப்போ உங்கள் எப்படின்னா வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும், அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஃபன்னும் வேணும் ப்ரோ, எனக்கு எப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரே கரகரகரான்னு இருக்கக்கூடாது, எனக்கு எப்படின்னா நல்லா இருக்கணும், அட் த சேம் எனக்கு வந்து போகிற மாதிரி தோணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆள் இந்த மாதிரி வந்து எப்படின்னா ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் எஸ்ஆர்எம்ல ஜாயின் பண்ணலாம்ப்பா. அண்ட் கண்டிப்பாக அப்படின்னா இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து படிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் படிக்கிறதும் விளையாடுறதும் எல்லாமே நம்ம கையில் தான் கைஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படின்னா என்னுடைய ரேட்டிங் படி எப்படின்னா 7.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. நான் அந்தளவுக்கு ஓர்த்தான காலேஜாக நான் வந்து பர்சனலி வடபள்ளி கேம்பஸுக்கும் காட்டங்குளத்தூர் கேம்பஸுக்கும் நான் வந்து பர்சனலாக போயிருக்கேன். ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். அதுவும் காட்டங்குளத்தூர் கேம்பஸ்லாம் வந்து எப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய கேம்பஸ் கைஸ். அதெல்லாம் வந்து கேம்பஸாக இல்லை வேறு எதாவது தெரியல, அவ்வளோ பெருசாக இருக்கும் அண்ட் சூப்பரான ஒரு கேம்பஸ், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவரால் எப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே போய் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து செட் ஆகுமா, உங்களுக்கு பிடிக்குமா, இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அட்மிஷன் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்துட்டு லைக் ஒரு இடத்துல அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி வரங்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து உண்மையாக பிடிச்சிருக்கா அப்படின்னா ஓகே தாராளமாக நீங்கள் வந்து போடலாம். எப்பவுமே கைஸ் ரொம்ப வந்து எப்படின்னா ரொம்ப வரி பண்ணிட்டு இருக்காதிங்க. எல்லாமே எப்படின்னா லைஃப்பில் வந்து எப்படின்னா ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்க. லைக் ரொம்ப வந்து எப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நிறைய வெளியிலேருந்து நிறைய ப்ரெஷர்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து காமாக ஹேண்டில் பண்ணுங்கள் கைஸ். நீங்கள் எப்படின்னா கண்டிப்பாக எனக்கு புரியுது உங்களோட ஏஜ் வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஏஜ் தான் லைக், ஆனால் ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஃபீலிங் இருக்கும். பட் அதெல்லாம் அப்படின்னா தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் கைஸ். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து நீங்களே பார்த்து சிரிப்பீங்க. இதுக்கெல்லாமெல்லாம் நம்ம போய் சிரிச்சுட்டு இருந்திருக்கோம். ஏன்னா வாழ்க்கை ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் கைஸ். சீரியஸ் வரும், நானும் காலேஜ் டைம்லாம் இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வெளியே வந்த பிறகு தான் தெரியுது லைக் இப்படி உங்களை போட்டு பிழிஞ்சிரும். ஸோ இதுதான் கைஸ் ரியாலிட்டி. பட் அதெல்லாம் உங்களுக்கு என்ன அந்த ஒரு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து லைஃப் மாதிரியே இருக்காது, ஒரு போர் அடிச்சிடும். ஸோ லைஃப்ங்கிறது என்னென்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்து அழகாக வந்துட்டு ஒரு இதாக போகணும் கைஸ். அப்படி தான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இல்லை வெறும் எப்போவுமே அப்பிலே போயிட்டு இருந்தாலும் நல்லாகாது, எப்பவும் டவுனில் போனால் நல்லாகாது. அப்ஸ் அண்ட் டவுன் இருந்தால் தான் வந்துட்டு வாழ்க்கையே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தான் நான் சொல்லுவேன்.
ஸோ ஓவராலாக கைஸ் நான் வந்து அதிகமாக பேசலை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பேன் நம்புகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காலேஜஸ் நான் வந்து போனோம்னா கண்டிப்பாக கவனம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் வந்து சீக்கிரமாக போகிறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக சொல்லிப்பேன் நம்புற வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவனம் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.